ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் அசர் லுக்ஸ். ஸோ ஒரு வழியாக சென்னையில் வந்து மழை விட்டுருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மழை வந்துகிட்டே இருந்ததுன்னா தண்ணியோட தண்ணி தேங்கிறது வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். மழை பரவாயில்ல விட்டுருச்சு. புயலும் வந்து சென்னையை கடந்து ஆந்திராவோட நெல்லூரில் வந்து புயல் வந்து இப்போ இன்றைக்கி வந்து கரையை கடந்திருக்கும். நெல்லூரில் அந்த பக்கம் வந்து சரியான மழை. நெல்லூருக்கு பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க, அந்தளவுக்கு மழை வரும் அப்படின்னு. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா சென்னைக்கு இப்போ மழை கிடையாது. ஸோ மழை இல்லாதனால தண்ணி தேங்கிறது அந்தளவுக்கு இருக்காது இனிமேல் ஃபர்தராக. ஏன்னா பெஞ்ச நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழை வந்து நைட்டே நம்ம பார்த்து நேற்று முந்தானத்துலேருந்து பெஞ்ச மழைக்கு நேற்று வந்து ரோட்டில் தண்ணி போனது வந்து ரொம்ப அதிகமான தண்ணி. ஏன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டோ பஸ் இது காரு இதெல்லாம் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ரோட்டில் வந்து நின்றுருந்தது, நம்ம எல்லாருமே வீடியோ பார்த்துருப்போம். ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா மழை விட்டுருச்சு, ஆனால் தேங்கின தண்ணி ஒரு சில ஏரியாவில் வந்து இன்னும் அப்படியே இருக்குது. அது வடிகிறதுக்கு இன்னும் டைம் ஆகலாம். அதனால் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ஃபுல் ஃப்ளெஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாட்டிருக்கு. தண்ணி வந்து இந்த மாதிரி தேங்கின இடத்துலேருந்து தண்ணியை வெளியில் மோட்டர் மூலிமா வெளியில் தள்ளுறதுக்கு, அதே போல் ஏதாவது கிளாட் ஆகிருக்கு எதாவது அடைச்சிருக்க இடத்துலாம் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் எதாவது அடைச்சிருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு அதில் அது வழியாக தண்ணி போகிறதுக்கு உண்டான ஒர்க்கு. அதே போல் காற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மரம் விழுந்திருக்கு, அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒர்க்கு நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த இடத்துலலாம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கோ அதை வந்து சர்வீஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் இதெல்லாமே நான் பார்த்தத வச்சு தான் சொல்கிறேன். ஒரு சில வீடியோ வந்து நான் பார்த்தேன், பார்த்தத வச்சு நான் சொல்கிறேன். அதே போல் தண்ணியும் வந்து ஒரு இதில் பார்த்தேன், தண்ணி அந்தளவுக்கு அதிகமாக தேங்கியிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் பண்ணி அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா சென்னை வந்து இந்த 45 வருஷத்தில் பெய்யாத அளவுக்கு மழை வந்து இந்த 2 நாளில் வந்து அந்தளவுக்கு பெஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து தண்ணியோட மழையோட அளவு அதிகம், தண்ணி தேங்கினதும் அதனால் ரொம்ப அதிகமான தண்ணி தேங்கிடுச்சு. ஸோ அந்த பார்த்திங்கன்னா ஏரி வந்து நொம்பி அதிலேருந்து உபரி நீர் வந்து வெளியில் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெள்ளம் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி மழை பெஞ்சது தண்ணி மழை அந்த தேங்கின தண்ணி வந்து கடலில் கலக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா மெயின் என்ன ரீசன்னா புயல் வந்து இருக்கும்போது கடல் உங்களுக்கு எவ்வளோ சீற்றமாக இருக்கும்னு தெரியும். அதே போல் மழையும் வந்து கண்ணியமாக வந்துட்டே இருந்ததுனால தேங்கின தண்ணியும் வந்து அதிகமாக தேங்கிட்டு இருந்தது. இது ரெண்டு அட்ட டைமில் நடந்தது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து போய் கடலில் கலக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் வந்து சிட்டி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மழை தண்ணி தேங்கியிருக்கும். இது ஒரு ரீசனாக நான் நினைக்கிறேன். அதே போல் இது வந்து நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து நம்ம அந்தளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ மழை புயல் இருக்குது, மழை வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகும் அப்படிங்கிறது அதோடய நேச்சர் கையில் தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மழையோட அளவு கம்மியாகவும் ஆகலாம், இல்லைனா சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. ஏன்னா புயல் பார்த்திங்கன்னா கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நேற்று காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரையை வந்து கரையை கடக்கிறதுக்கு ஒரு சில கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து புயலில் வந்து ரொம்ப நேரம் வந்து மையம் கொண்டதுனால அந்த இடத்த விட்டுட்டு அதர் சைடு எல்லாமே வந்து மழை ரொம்ப அதிகமான மழை. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு சென்னை முழுசாக அந்தளவுக்கு ஐடியா இல்லை, ஆனால் நான் பார்த்தத வச்சு சொல்கிறேன். வேளச்சேரி, டி நகர் இந்த ஏரியாலாம் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக தண்ணி நின்றுட்டுருக்கு. ஸோ பார்த்ததே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க அங்கே இருக்க சூழ்நிலை சரியானபடி சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாமல் நிறைய இடத்துல தேங்கின தண்ணியை வந்து வீட்டுக்குள்ளே அவ்வளோ தண்ணி நின்றுட்டு இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்திருக்காது, இல்லை கரண்ட் கட்டுனால தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அத்தியாவசியத்துக்கு தேவையான தண்ணியை வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். நிறையா அது ரொம்ப சிரமமான சூழ்நிலை தான். ஆனால் சீக்கிரம் அதில் வந்து சென்னை திரும்பி வந்துடும், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா மக்கள் தொகையும் பார்க்கும்போது சென்னையில் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடோட எல்லா டிஸ்ட்ரிக் கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து ரொம்ப அதிகம். அது சென்னை எஸ்பெஷலி சென்னை டிஸ்ட்ரிக்னு பார்த்திங்கன்னா சென்னை அப்புறம் சுற்றி இருக்காத டிஸ்ட்ரிக்கோடு எனக்கு ஐ திங்க் அந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கம்பேர் பண்ணும்போது ஜனத்தொகை வந்து எல்லா இடத்துலையும் மக்கள் தொகை வந்து அதிகம். அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீட்டும் வந்து நான் ஒர்க் 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம சென்னை நான் போயிருக்கேன். ஆனால் ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் வந்து கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ வீடு இருக்கும் நம்ம. ஏன்னா இங்கெல்லாம் வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில் அந்தளவுக்கு வந்து வீடு நெருக்கமாக இருந்தது இல்லை. ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டே இருந்தால் அது பாட்டி கிலோமீட்டர் கணக்கில் உள்ள ஸ்ட்ரீட் போகும். நான் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட்டு, நம்ம அதிலேருந்து வெளியில் வந்தால் மெயின் ரோடு வந்துடும் இல்லை ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி வந்துடும் நம்ம. அது வந்து ஒரு மெயின் ஏரியா மாதிரி தெரியும் நம்ம. அது வந்து அது அந்த மாதிரி இது தான் நாங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே சென்னை போகும்போது
கிட்டத்தட்ட மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அது உள்ள ஸ்ட்ரீட்லாம் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது. உள்ளே ஸ்ட்ரீட்டே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வீடு. ஸோ அது வந்து எப்படி பார்க்குறதுனா, சென்னை வந்து அளவுக்கு அதிகமான மலை, ஆனால் அது சீக்கிரம் அதிலேருந்து மக்கள் வந்து திரும்பி இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில மெயின் ஏரியாவில் எல்லாத்துலேயுமே மெயின் ரோடு இருக்க இடம்லாம் ஓரளவுக்கு க்ளீன் ஆகிருக்கும், உள்ளே இருக்க ஸ்ட்ரீட்ஸ் தான் வந்து இன்னும் அந்தளவுக்கு க்ளீன் ஆகாமல் இருக்கும். அதாவது தண்ணி வடியாமல் இருக்கலாம், அது சீக்கிரம் வந்து வடிஞ்சிருமா இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சேலம் வந்து அந்தளவுக்கு மழை இல்லை. லாஸ்ட்டு சண்டே மட்டும்தான் நல்லா மழையாக இருந்தது, அதுக்கப்புறம் மழை கிடையாது. ஸோ பார்க்கலாம், அது சீக்கிரம் வந்து இந்த இதிலேருந்து வெளியில் ஷார்ட் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா மழை தண்ணி இதில் வந்து எவ்வளோ தேங்கியிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரியும். ஸோ நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இது வந்து நான் எடுத்த வீடியோ இல்லை, ஜஸ்ட்டு நான் அதை வந்து எனக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒரு சில சூழ்நிலையில் வந்து அவங்க அங்கே இருக்கவங்க வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு இதில் கிடைக்கும். நான் ஒரு வீடியோ கிளிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ தண்ணி எவ்வளோ தேங்கியிருக்குங்கிறத ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே தண்ணி அதிகமாக தான் தேங்கியிருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த போல் டெய்லி நம்ம அப்டேட்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஓகே வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.